விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். 95th அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்கர் அவார்ட்ஸ்ல இந்த வாட்டி பெஸ்ட் மியூசிக் அப்படிங்கிற அவார்ட் RRR படத்துல இருந்து நாட்டு நாட்டு பாட்டுக்கு ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நாடு ஃபுல்லா ஏன் மக்கள் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ப்ரௌடான மோமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா பக்கத்துல அவங்களுடைய ஹார்ட் ஃபில்ட் நோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். SS ராஜமௌலியுடைய டிரெக்ஷன்ல ஜூனியர் NTR, ராம்சரண், ஆலியா பட் அப்படின்னு பல பேர் நடிச்ச படம் தான் RRR. இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாம செம்மையா கலெக்டுமே பண்ணிருந்துச்சு. இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் நாட்டு நாட்டு சாங். இந்த பாட்டுல ஜூனியர் NTR, ராம்சரண் செம்மையா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பாட்டு யார் கேட்டாலுமே வேற லெவல்ல எந்திரிச்சு டான்ஸ் ஆடவே தோணும். அந்த லெவலுக்கு சூப்பரா மியூசிக் டைரக்ட் பண்ணிருப்பாரு MM கீரவாணி. அண்ட் இந்த பாடலுடைய வரிகள் சந்திரபோஸ் அப்படிங்கிறவர் தான் அமைச்சு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட இந்த பாட்டு வேர்ல்டு ஃபுல்லா ஹிட் ஆகவே 95th ஆஸ்கர் பிலிம்ஸ்ல நாமினேஷன்லுமே இடம்பெற்றிருந்துச்சு. இந்த பாட்டுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்குமா அப்படின்னு பல பேருமே ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் பிரகாரம் பெஸ்ட் மியூசிக் அப்படின்ற அவார்ட் நாட்டு நாட்டு சாங்க்கு தான் கிடைச்சிருக்கு. இதன் காரணமா அகாடமி அவார்ட்ஸ்ல பங்கேற்க போன இந்த படத்துடைய டிரெக்டர் SS ராஜமௌலி, ராம்சரண், ஜூனியர் NTR, மியூசிக் டிரெக்டர் MM கீரவாணி அண்ட் இந்த பாடலுடைய லிரிசிஸ்டான சந்திரபோஸ் இவங்க எல்லாருமே அந்த அகாடமி அவார்ட்ஸ்ல விசிட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பெஸ்ட் மியூசிக் அப்படிங்கிற அவார்ட் நாட்டு நாட்டு சாங் தான் வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஜூனியர் NTR-ஓ ராம்சரணோ மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த தருணம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான MM கீரவாணி அண்ட் லிரிசிஸ்ட் சந்திரபோஸ்க்குமே இவங்க ரெண்டு பேருக்குன்னு சொல்லி ரெண்டு ஆஸ்கர் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த பாடலுக்கு ரெண்டு ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா இந்த படத்துக்கே கிடைச்ச மாதிரி ஒரு ப்ரௌடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பல பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. SS ராஜமௌலி அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்பதான் ஆஸ்கர்ல பதிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா கண்டிப்பா அவருடைய படத்துக்கே ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சந்தோஷமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தருணங்களுடைய வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியா பக்கத்துல ஷேரிங் ஆகிட்டே இருக்கு. நாட்டு நாட்டு அப்படின்ற சாங் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட் போல. இது ஒரு தனி பெர்ஃபார்மன்ஸாவே அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தீபிகா படுகோன் தான் பிரசன்ட்டுமே பண்ணியிருந்தாங்க. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் க்கு இந்தியா கிளைட்ஸோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.